வணக்கம் நண்பா, வேல் இண்டியா டிஜிட்டல் கரண்ட்டிற்காக நான் உங்கள் தங்கவேல். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்கக்கூடிய ப்ளஸ் டூ மாணவர்களுக்கான கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறது மல்டிமீடியா அனிமேஷன்ஸ் துறைகளை பற்றின ஒரு விஷயம். மல்டிமீடியா அனிமேஷன்ஸ், மீடியா சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே பீக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, மாணவர்கள் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு துறை அப்படிங்கிறதும் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, சினிமா துறைகள், அனிமேஷன் பேஸ்டு விஷயங்கள், இதில் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. காரணம், அவங்களுக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு பிஸ்னஸில் வந்து, என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு விஷயங்களில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது. சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, மூவிஸ் நிறையா பார்க்குறோம். இது எல்லாமே காரணங்கள் அதற்குள்ளே அடங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு பேஷனாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வமுள்ள மாணவர்கள் தாராளமாக வந்து இதை ஒரு துறையாக எடுத்து படித்து அவங்க ப்ரொஃபஷனலாக இதை மாற்றிக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு வந்து ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஆகணும், அல்லது வந்து லைக் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆர் எல்ஸ் ஒரு கிராஃபிக்கல் டிசைனிங் ரிலேட்டடாக போகணும், ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொஃபஷ்னலாக எப்படி நம்ம ஒரு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்கள் 12 முடித்த மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த துறைகளில் எது மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது. சிலருக்கு நல்ல எழுத வரும், எழுத்தாளராக ஆகணும், லிட்ரேச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்துகிட்ருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சிலருக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா வரும், இந்த மாதிரி இதில் எனக்கு நல்ல ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் தாராளமாக வந்து இனிவரும், இப்போ நான் சொல்லக்கூடிய இனிவரும் அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றின லிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். சில கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆண்டுகால படிப்புகளாக இருக்குது. விஸ்காம் நம்மளுக்கு தெரியும், விஸ்காம் வந்து எடுத்து நம்ம படித்து நிறைய பேர் வந்து சினித்துறைகளுக்குள்ளே போகிறாங்க, ஆட் ஃபிலிம் டைரக்டராக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் கொடுக்கக்கூடிய துறைகள் நிறையவே இருக்குது. நான் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு சில கல்லூரிகள், ஸோ அந்த கல்லூரிகளில் என்ன மாதிரியான துறைகள் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வரும் வீடியோக்களில் தமிழ்நாடு அளவில் எந்தெந்த கல்லூரிகள் அவைலபிளாக இருக்குது, கவர்மெண்ட் சார்ந்த கல்லூரிகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்கலாம். அதில் முதல்ல இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஆப்பெக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மல்டிமீடியா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டியூட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி அனிமேஷன் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அனிமேஷன் துறைகளை சார்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த துறைகளை வந்து நீங்கள் எடுக்கலாம், பிஎஸ்சி அனிமேஷன் எடுக்கலாம். ரெண்டாவது எம்எஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் துறைகள். ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும், அல்லது வந்து அனிமேஷன்லேயே வந்து 2D 3D மாதிரியான விஷயங்கள் போகணும் அப்படின்னா விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரியான துறைகளில் அடுத்தது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எம்எஸ்சி சார்ந்த அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் எடுக்கலாம். மூன்றாவது டிப்ளமோ இன் அனிமேஷன் அப்படிங்கிறதும் இந்த இன்ஸ்டியூட்டில் அவைலபிளாக இருக்குது. இது ஆப்பெக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மல்டிமீடியா. இந்த டீட்டெயில்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப் நம்பர் இல்லை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், தாராளமாக உங்களுக்கு இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்பி வைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் பாரதியார் யூனிவர்சிட்டி. பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிவாக் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது கிளஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மீடியா அண்ட் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் பெரிதும் பேசப்படக்கூடிய ஒரு கல்லூரி. நிறைய மாணவர்கள் வந்து இதில் படித்து வெளியில் போய் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு நான் இந்த கல்லூரியை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளஸ்டர்ஸ் கல்லூரியில் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னா டிப்ளமோ இன் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் அவைலபிளாக இருக்குங்க. இதுக்கு அடுத்தது எம்எஸ்சி அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் அவைலபிளாக இருக்குது, பிஎஸ்சி அனிமேஷன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் கிளஸ்டர் மீடியா காலேஜ் அப்படிங்கிற இன்னொரு கல்லூரி அவைலபிளாக இருக்குது. அதிலேயே பிஎஸ்சி அனிமேஷன் அதில் இருக்குது, எம்எஸ்சி அனிமேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கல்லூரிகளுடைய லிஸ்ட் இருக்குதுங்க. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அடோரா இன்ஸ்டியூட் ஆஃப் மல்டிமீடியா அப்படிங்கக்கூடிய இந்த கல்லூரி, இந்த நிறுவனம் இன்ஸ்டியூட் டிப்ளமோ இன் ப்ராட்காஸ்ட் அனிமேஷன் கொடுக்குறாங்க, டிப்ளமோ இன் டிஜிட்டல் அனிமேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய கோர்சஸ். இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி காலேஜ் ஆஃப் சயின்ஸ், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிப்ளமோ இன் மல்டிமீடியா டெக்னாலஜி அவைலபிளாக இருக்குது. ஸோ பிஜி டிப்ளமோ நீங்கள் பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த கோர்ஸையும் இந்த கல்லூரியும் வந்து ஒரு சாய்ஸாக வச்சுருக்கலாம். இதற்கடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் ஜோன் ஸ்கூல் ஆஃப் க்ரியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் இருக்குதுங்க. ஸோ இதிலையும் நீங்கள் வந்து தாராளமாக லேர்ன் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது இமேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் மல்டிமீடியா அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுவனம் இருக்குது. ஸோ இதிலையும் வந்து டிப்ளமோ இன் 3D அனிமேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க, டிப்ளமோ இன் 3D அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து 2D அனிமேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து கல்லூரிகளுடைய லிஸ்ட், இன்ஸ்டியூட்டினுடைய லிஸ்ட், வெவ்வேறு இன்ஸ்டியூட்ஸ் ரன் ஆகிட்ருக்கும், டிகிரிஸாக ரன் ஆகிட்ருக்கும், அல்லது சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக மூவ் ஆகிட்ருக்கும். இதெல்லாமே உங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
நாளைக்கு அனிமேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 6 மந்த்ஸில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸாக பண்ணலாம். ஒரு டிகிரி கோர்ஸாக பண்ணணும்னா நீங்கள் 3 ஆண்டுகால படிப்புகளாக எடுத்து படிக்கலாம். பட் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படிங்கிறது. ஆர்வம் இல்லாமல் உங்களால் வந்து கலை சார்ந்த துறைகளை எடுத்து நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ கலை சார்ந்த துறைகளுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குதா, நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆவீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.